தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ அதை பற்றினது அப்படின்னா, நம்ம இங்கேருந்து அரச்சலூருக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அரச்சலூரில் வந்து ஒரு மலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் மலை தான். பட் அங்கே நிறையா வந்து அதிசயங்கள் இருக்குது, நிறையா பாரம்பரியம் மிக்க இல்லை வந்து வரலாறு மிக்க நிறையா இடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகிற வழியில் நடந்த விஷயம்லாம் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் எபிசோட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனது, எக்ஸ்ப்ளோர் பண்ணது, கடைசியாக ரிட்டர்ன் ஆனது, இது எல்லாத்தையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து மோட்டார் விலாகிங், ட்ரெக்கிங் இந்த மாதிரி பயங்கரமான விஷயம் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸாக வச்சு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மேபி உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்ட இடங்கள் இருந்ததுன்னா, இல்லை வந்து நீங்கள் போனதுலேயே ரொம்ப சூப்பரான இடம் அப்படின்னு இருந்ததுன்னா, இல்லை யாருமே போக முடியல ப்ரோ இந்த இடத்துல வந்து யாராலையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அப்படின்னு உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிளேசஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஏரியாஸ் தான் நான் வந்து எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அரச்சலூர் போகிற வழியில் வேறு லெவலான ஒரு சீன் பார்த்தோம், வேறு லெவலான ஒரு பிளேஸ் பார்த்தோம். அதில் எனக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மேபி உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்தோம் அப்படின்னா அரச்சலூர் அப்படின்னு ஒரு மலை இருக்குது. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஈரோட்டிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மழைநீர் தேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அப்படியே பாதையில் நிறுத்திட்டோம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஐ மீன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இங்கே வந்தோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. இந்த பக்கமெலாம் மரமெலாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் தெரியுதுங்க. ஆனால் தண்ணி யாரும் ஊற்றலை, மரம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ தண்ணி தேக்கம் இருக்குது, நம்ம அதை அப்படியே போய் பார்க்கலாம். அண்டு மீன் பிடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், யாராவது மீன் பிடிச்சாங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னா. அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து அரச்சலூர் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் கவர்மெண்ட் பாருங்கள், அங்கே சென்டரில் ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி, இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கொரோனானால எல்லாமே லாக் பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. ஸோ இந்த இதில் தான் வந்து எல்லோருமே நிற்கிற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு சென்டரில் கட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ அங்கேருந்து என்ட்ரன்ஸு அப்படியே இவ்வளோ தூரம் வந்து இங்கே நின்று நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஸோ நல்லா கட்டியிருக்காங்க இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் ஜஸ்ட் ஒரு வாக் அவுட் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆனால் தண்ணியெலாம் பயங்கர கேவலமாக தான் இருக்குது, ஏன்னா மழைநீர் தண்ணி தானே. எங்கெங்கேயோ இருந்து ஏதோ ஊரில் இருந்தெல்லாம் அப்படியே ஃபில்டர் ஆகிறதெல்லாம் இங்கே வந்திருக்கு. அண்ட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா மரம் வச்சு டெவலப் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஸோ அதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு, அது ஒரு இதாக இருக்குது. சைடில் நடக்கிறதுக்கு இது போட்டிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக அது வேறு மாதிரி டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக மாற்றிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா
இதில் வந்து ஒரு போட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கலாம். போட் ஹவுஸ் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா பேர் வருவாங்க. ஸோ இந்த சண்டே இந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் நிறைய பேர் கண்டிப்பாக வருவாங்க. இது இந்த பக்கம் எல்லாமே விவசாய நிலம்தான், எல்லாம் இப்போ தான் நெல் போட்டு அறுவடை செஞ்சுருக்காங்க. சென்டரில் ஏதோ மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, அது என்ன மார்க்னு தெரியல, அவங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் மார்க் தெரியுது, அதுதான். ஸோ இந்த மார்க் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல வேறு ஏதாவது கடக்கா என்னன்னு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டியில் சாவி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இதை பார்த்த உடனே அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே வந்துட்டேன். அந்த சாவி எடுத்துகிட்டு ஹெல்மெட்டே எடுத்துகிட்டு வரேன். வந்துட்டு அந்த பக்கமெல்லாம் போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். நான் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது, காற்றுக்கு அப்படியே எப்படி இதாகுது பாருங்கள். ஸோ காற்றுக்கு இப்படி தான் வந்து அலையெல்லாம் இதாகுதாட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காற்றுக்கு மேலே தண்ணி மேலே ஒரு படலை மாதிரி இருக்கும், அதை வந்து மூவ் பண்ணுறதுனால இந்த மாதிரி தண்ணியில் சின்ன சின்ன அலைகள்லாம் எழும்புது. ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இது பாருங்கள், தெர்மாகோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிறது அந்த இது இருக்குல்ல, ஐ மீன் நெட் இருக்குது பார்த்தீங்களா, நெட்னா வலை, வலை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மார்க்கிங் தான் இது. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஜூமின் பண்ணி காட்டுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, அந்த ஜூமினில் தெரியுது பாருங்கள், ஒரு ஒயிட் கலரில் அதில் ஒரு நூல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வலை. ஸோ அதனுடைய மார்க்கிங் தான் இது ஆக்சுவலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். நல்லா தான் இருக்குது, இந்த வழியில் வந்தோம்னா இங்கே நின்று இந்த சைட்லாம் நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கூட போகலாம் போல். ஸோ நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுவே பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, இது எந்த மெயின் ரோடு அப்படின்னா இதில் கோயம்புத்தூர் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா இது வந்து கோயம்புத்தூர் போகிற ரோடு. அண்ட் இப்படியே போனீங்க அப்படின்னா அது வந்து கரூர் இந்த இதுக்கெலாம் போகலாம். ஓகேங்களா, கரூர் மதுரை இந்த மாதிரி போகலாம். ஸோ போகிற வழியிலே ரெண்டு மூணு பைபாஸ்லாம் ஜாயின் ஆகும். ஸோ இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஃபில்லாகும் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஃபில் ஆயிரும். அதெல்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த பக்கத்துலேயும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, அதோ அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பக்கத்தில் போய் காட்டுறேன், அங்கேயும் ட்ரெயின் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகி போகும். ஸோ இது அப்படியே அது வரைக்கும் அப்படியே போய் அப்படியே என்ன சொல்கிறது, இந்த பாசனம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் போயிருமாட்டிருக்கு. அண்ட் இதிலெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி மீனாக இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ட்ரை பண்ணுறேன் காட்டுறதுக்கு. இது பாருங்கள் அங்கே கடிச்சுட்ருக்கு பாருங்கள். ஸோ நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ யாரோ பூவெல்லாம் போட்டு போயிருப்பாங்களாட்டிருக்கு, அதை கடிக்கிறதுக்காக நிறைய மீன் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே இவங்க கட்டி வச்சுருக்காங்க. நான் அப்படியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இதிலேருந்து மறுபடியும் இதில் ஜாயின் ஆகி அப்படியே நம்ம போகலாம், அப்படியே அது வரைக்கும் போகலாம். அங்கேருந்து மறுபடியும் என்ட்ரன்ஸு, அப்படியே ஒரு ரவுண்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு. ஸோ இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, கொரோனா வந்ததுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லையாட்டிருக்கு. ஸோ இப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே போகலாம். அன்றைக்கெல்லாம் மரம் வச்சுருந்துருக்காங்க, தீயை வச்சு இது பண்ணி அதை பண்ணி. அண்ட் தண்ணி பாருங்கள் இங்கே வரைக்குமே வந்து தண்ணி நிற்கிது. ஸோ இது ஃபில் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபில்டர் ஆகி போயிருமாட்டிருக்கு. சரி வாங்க, நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன இருக்குது, என்னுடைய பேர் மழைநீர் தேக்கம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் வரும்போது, நான் முன்னாடி போய் காட்டுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் போட் ஹவுஸ்லாம் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம பெடல் பண்ணி ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட் வைக்கலாம். மெஷின் போட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பெடல் பண்ணி ஓட்டுற அந்த போட்டில் வச்சோம்னா டூரிஸ்ட் ஸ்பாட் நல்லாயிருக்கும், குழு குழுன்னு இருக்கும். இந்த மரம்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடமே வேறு மாதிரி மெயின்டைன் பண்ணலாம்.
ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினாலே வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு அதை ரிலீவ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்த அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். ஸோ இவ்வளோ தூரம் உள்ளே கொண்டாந்து கட்டியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள், நெட்டு தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்க, அந்த இதில் வந்து சின்ன சின்னதாக ஒரு வலை மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெட்டு. இதனுடைய லைனு தான் மேலே தெரிகிற அந்த ஒயிட் கலர் நூல். பட் ஈஸியாக தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால் வச்சு போயிடலாம். பட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் அவ்வளோதான், தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. சங்க பாருங்கள், ஈரோடு மாநகராட்சி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு, பெரிய சடையம்பாளையம் குட்டை, புரியுதுங்களா? இது தான். ஸோ இந்த வழியாக போகலாம் உள்ள. அண்ட் பூட்டு போட்டிருக்காங்க, அதனால் போக முடியாது. அண்ட் இதுலேயே போனீங்க அப்படின்னா அங்கே லாஸ்ட்டில் போயிட்டு அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம். நல்லா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது. அந்த கேரளாவில் கோயிலெல்லாம் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கட்டமைப்பில் வச்சுருக்காங்க. சரி, நம்ம அப்படியே போகலாம். எறும்பு மாடெல்லாம் கட்டியிருக்காங்க முருகேசா அப்படின்ற மாதிரி மாடெல்லாம் இருக்குது. இதுன்னு குழியாக இருக்குது, நம்ம கால் வச்சுங்கிறது போயிட போகிறோம். ஸோ இதை ஃபில்டர் பாயிண்ட்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து இப்போது இங்கே வந்து இதுக்குள்ளே போயிட மாட்டிருக்கு, தண்ணி இங்கெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்களா. இது கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் வருமாட்டிருக்கு தண்ணி. அப்படியே வந்துட்டு இந்த வழியில் ஃபில்டர் ஆச்சுன்னா இதுக்குள்ளே போயிருமாட்டிருக்கு. ஸோ இதை அடைச்சிக்கிச்சு அப்படின்றதுனால தான் எடுத்துட்டாங்களாட்டு. ஆனால் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. என் கோழியெலாம் உட்காந்துருக்கு பாருங்கள், டே பயமே இல்லாமல் இருக்குது. சரி ஓகே, நம்ம போவோம். ஸோ இங்கேயும் வீடு கட்டியிருக்காங்க. யார் வீடுன்னு தெரியல, கவர்மெண்ட் கட்டினதா இல்லை இவங்க கட்டினதான்னு தெரியல, வீடு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மீன் ஒன்று சே மீன் ஒன்றும் இல்லை, ரெண்டு மூணு மீன் செத்து போய் கிடக்கு பாருங்கள். அது எத்தனை மீனுக்கு கடிச்சிட்ருக்குன்னு. ஸோ இதையும் வந்து ஏதோ கடிச்சிட்ருக்கு. அண்ட் இதுவும் செத்து போய் கிடக்கு. அண்ட் இங்கே இருக்கிறதும் செத்து கிடக்கு. அதை சுற்றி எவ்வளோ குட்டி குட்டி மீனாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் அந்த இதை சுற்றி நிறைய குட்டி குட்டி மீனாக இருக்குது. குட்டி குட்டி மீனை நிறையா சாப்பிடுது அதே மீன். அப்படியே வந்தோம்னா ஸோ இதுதான் ஏரி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து படகு இதெல்லாம் ஆக்சுவலாக அது மீன் பிடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களாட்டிருக்கு. ஸோ இதில் தான் போய் மீன் பிடிக்க போவாங்க. அது குளிப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் ஒரே மீன் கவுச்சியாக அடிக்குது. நிறையா மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே, குட்டி குட்டி மீனாக எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் இப்போ மீன் பிடிக்கிறதுனால நிறைய மீன் செத்தும் போகுதாட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு மீன் கிடக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப குட்டி மீன், அதுவே செத்து போய் தான் கிடக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் தான் இருக்குது. இங்கே படிக்கட்டுக்கிட்டே நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். ஸோ இவங்க மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்கண்ணா. நிறைய மீன் இருக்கு. அப்படியே இந்த இடத்த பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அண்ட் அந்த பக்கம் வெட்டினரி டாக்டர் ஏதோ மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வேற நம்மளே பார்த்துட்ருக்கார், எவன்டாவ பைத்திய மாதிரி ஏதோ எடுத்துக்கிட்டு சுற்றுறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் மோட்டர் ரூம்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீடு எல்லாமே கொஞ்சம் இருக்குது, நம்ம வண்டி எங்கே நிற்குதுன்னே தெரியலையே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெறும் இதாக செடியாக முளைச்சி கிடக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பக்கமெல்லாம் வெள்ளாமையெல்லாம் போட்டிருக்காங்க, கரும்பு காடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பக்கமெல்லாம் கரும்பங்காடாக போட்டிருக்காங்க. ஸோ வெள்ளாமையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் கரும்பு விளைச்சல் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சில இந்த பக்கம் இதெல்லாம் போட்டிருக்காங்க, டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
அண்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்புலேருந்து ஒரு வகையான பூ வரும். இது ஆக்சுவலாக கரும்புலேருந்தும் வரும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் பூ. ஆனால் கண்ணிலெல்லாம் பட்டுச்சுன்னா ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், இவ்வளோ பெரிய பூச்சிக்கூடு பா, எப்படி கட்டியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பூச்சிக்கூடு ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எக்கச்சக்கமான நெட்டுகள் பூச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே எட்டுக்கால் பூச்சி நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம போய் டச் பண்ணக்கூடாது. அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அந்த மாதிரி பூ நிறையா இருக்குது இந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய், நம்ம அப்படியே போகலாம். நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் போட் ஹவுஸ் வந்து வைக்கலாம். ஸோ நல்லா டெப்த்தாகவும் இருக்கும் வாட்ரு, அதாவது லெவல் வந்து டெப்த்தாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கரும்பு காடுலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே போவேன், ஏன்னா இங்கேயே இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே அரச்சலூர் போயிட்டு வரும்போது லேட் ஆயிரும். அரச்சலூரில் பார்த்தீங்கன்னா ஏதோ இசைக்கல்வெட்டு எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த இசைக்கல்வெட்டுலாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் அங்கே என்னதான் இருக்குது, அது நம்மளுக்கு என்னதான் தரதுக்கு காத்திருக்குன்னு பார்ப்போம். அண்ட் கொஞ்சம் வீடியோ ஷேக்கியாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஃபோன் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி லொட லொடன்னு பேசுகிறது நிறுத்தணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி லொட லொடன்னு பேசுகிறது உங்களுக்கு மாதிரி போரிங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் தனியாகவே இருக்கிறனால யார்கிட்ட பேசுறது என்ன பேசுறது அப்படின்ற ஒரு இது தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போது வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து பேசிகிட்ருக்கேன். அண்டு நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் தான் இருக்கும், பரவாயில்ல. சரி நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த பிரிட்ஜு சொன்னேன் பார்த்திங்களா, இங்கே இருக்கு பாருங்கள் அந்த பிரிட்ஜு தான். ஸோ நம்ம அந்த பிரிட்ஜுக்கு போகலாம். அது பக்கத்தில் எப்படி தண்ணி ஃபில்டர் ஆகுதான்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து தண்ணி இவ்வளோ இருந்துமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக வளரல, அதுதான் எனக்கும் யோசனையாக இருக்குது. ஒருவேளை இது சதுப்பு நிலம் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இதில் நிற்கிதோ அப்படின்ற மாதிரி தெரியல, ஒருவேளை அதனாலேயே கூட இருக்கலாம். சரி நம்ம அப்படியே பிரிட்ஜுக்கு வந்துட்டோம், அப்படியே பிரிட்ஜையும் காட்டிடுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மயிலெல்லாம் அங்கே அங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா மயில் இருக்குது, அந்த இடத்துல மயில் நிற்கிது. ஆனால் நம்மளை பார்த்து ஓடிடும் பாருங்கள், இவ்வளோ கொக்கு பாருங்கள், இந்த பக்கமும் ஓடுது இந்த பக்கமும் ஓடுது, மயிலும் இருக்குது அது கடையில். ஸோ அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மயிலும் அங்கே இருக்குது. நான் உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டுருக்கு, ஒரு கொக்கு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி சைடில் போயிட்டு நிற்கிது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நிறைய மீனெல்லாம் இருக்கும் போல் இருக்குது, நம்ம எப்படி போகிறது, வாங்க போய் பார்க்கலாம். மீன் நிறையா இருக்கும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் தண்ணி தான் ஒரு மாதிரி சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. பாருங்க இவ்வளோ மீன் இதுக்குள்ளேயே நிற்கிது. ஆனால் தண்ணி ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. சரி நம்ம இறங்கி பார்க்கலாமா, இறங்க முடியுமான்னு தெரியல, இறங்கினா ஏற முடியுமான்னு தெரியல. ஐயோ ஐயோ என்னென்ன ஓடுது, பயமாக இருக்குது இந்த பக்கம் போகிறதுக்கு. பாருங்கள் அங்கே ஒரு ஃபில்டர் பாயிண்ட்டு, அதுலேருந்தும் தண்ணி வருது. ஸோ இங்கே நிறைய மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது அதனுடைய வாயெல்லாம் மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் மீன். ஆனால் தண்ணி ஒரு மாதிரி அசிங்கமாக தான் கிடக்கு, ஆனால் இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படி இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். இறங்குனா ஏறுறது கஷ்டம் நினைக்கிறேன், அந்த பக்கமாக தான் இறங்க முடியும். ஸோ அதிலேருந்து அப்படியே இறங்கிட்டு அப்படியே அந்த வழியில் போய் வேணால் இறங்கலாம். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது, அந்த பக்கம் ஏதோ பாம்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு, ஒரே சத்தமாக கிடக்குது, என்ன தான் இருக்குது இங்கே. ஆனால் இந்த பக்கம் என்ன கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுலேயுமே வழியெல்லாம் கிடக்கு,
அப்போ யாரும் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை பறவைலாம் பறந்து போகுதுன்னு. என்னது இருக்குங்க? டேய் டேய் டேய், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சித கிணறு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கலாமான்னு ஒரு பயமாக இருக்குது. நிறைய பேர் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது, கால் தடமெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதனால் பயப்படாமல் போகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், அந்த இது வலை மாதிரி போட்டாங்க பார்த்தீங்களா, வலை மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா மீன் துளி இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பக்கம் வலை மாதிரி போட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே இறங்கி எப்படி போகிறது? இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த தண்ணி அங்கே ஃபில்டர் ஆகுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி அப்படியே இந்த வழியாக போயிடும் சரிங்களா, இதுலேயே போயிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுலேயே வந்து ஒரு போர்வெல் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி இறங்குது. எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி இந்த பக்கமாக இறங்கிட்டு அப்படியே இந்த வழியாக போய் அப்படியே அந்த கிணத்துக்கு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், நம்ம போய் பார்க்கலாம். என்ன இருந்தால் என்ன ரிஸ்க் எடுப்போம், ஏதோ நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை பார்க்கும்போது வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது வந்து நம்மளுடைய சோலுடைய தேர்ஸ் மாதிரி, அதாவது நம்ம சோலுடைய வந்து தாகம் மாதிரி அடங்கவே மாட்டேங்குது. அடுத்த பிளேஸ் புதுசாக புதுசாக அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோ மேக் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த சேனலை வந்து அமைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சுயநலம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதை வந்து சரி பண்ணணும், இல்லை அந்த ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரே விஷயத்துக்காக தான் அந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க, உங்களோட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் என் பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.